இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்றும் 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. இன்றைய நாள் செப்டம்பர் 18, 2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 2 நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். கன்னி லக்னம். சூரிய உதயம் காலை 6:03. இனி 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேச ராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க எடுத்த முயற்சியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் முன்னேற்றமும் காணப்படுங்க. இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். அமைதியான அணுகுமுறை காரணமா இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பான முறையில இருக்கும். உங்களுடைய அன்பை உங்க துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. உங்க துணையிடம் உண்மையான உறவினையும் பகிர்ந்து கொள்வீங்க. உங்க பணிகளை திறமையா செஞ்சு முடிப்பீங்க. புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய முயற்சிக்கு உரிய அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய நாள். பணவரவு இன்னைக்கு உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில அமையும். உங்களுடைய வங்கி இருப்பு வளர்வதையும் இன்னைக்கு நீங்க உணர்வீங்க. ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலைய அளிக்கக்கூடிய வகையில அமையலாம். பணத்தை நிர்வாகிப்பத கடினமா உணர்வீங்க. அது மட்டும் இல்லாம உங்க குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு நீங்க அதிகமா பணம் செலவும் செய்வீங்க. இதனால இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய நாளாகவும் அமையலாம். உங்க துணைக்கிட்ட சாதாரணமான அணுகுமுறையை மேற்கொள்றது நல்லதுங்க. உறவுல மகிழ்ச்சியை பராமரிக்கணும் அப்படின்னா உங்க துணைக்கிட்ட அன்பையும் வெளிப்படுத்தணும். இன்னைக்கு அதிக பணிகள் காணப்படும். முறையா திட்டமிட்டீங்க அப்படின்னா குறித்த நேரத்துல பணிகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கலாம். இன்னைக்கு திருப்தியற்ற குழப்பமான மனநிலையில இருப்பீங்க. இதனால உயரிய முயற்சிகள் எடுப்பதை கடினமாகவும் உணர்வீங்க. தியானம் மேற்கொள்வதன் மூலமா இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தையும் சிறப்பான முறையில பராமரிக்கலாம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா இருக்காது. ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு காணப்படுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாகவும் அமையலாம். இன்னைக்கு பணிகள் உங்களுக்கு சலிப்பை பெற்றுத்தரும் வகையில அமையுங்க. செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளால இன்னைக்கு உங்களுக்கு பாதிப்பும் ஏற்படலாம். உரிய நேரத்துல உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியம். பண இழப்புக்கான வாய்ப்பும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. பணத்தை கையாளும் போது கவனமா கையாள வேண்டியது அவசியம். செரிமான சம்பந்த பிரச்சனைகளால இன்னைக்கு உங்களுக்கு பாதிப்பும் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பணிகள் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமையுங்க. கடகராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாளா இருக்குங்க. உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பணியிடத்துல புதிய மனிதர்களையும் சந்திப்பீங்க. உங்க துணையுடன் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால அவருடைய பாராட்டையும் பெறக்கூடிய நாளா இந்த நாள் அமையும். இன்னைக்கு பணவரவு அதிகமாகவே காணப்படுங்க. அது மட்டும் இல்லாம சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. கடவுள் அருளால இன்னைக்கு நீங்க ஆரோக்கியமா செயல்படுவீங்க. உங்களுடைய பணிக்கான மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையலாம். அது மட்டும் இல்லாம பணியிடத்துல உங்களுடைய திறமைகளும் பாராட்டப்படும். பணியில இன்னைக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. சிம்மராசி நண்பர்களே, இன்னைக்கு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் உங்ககிட்ட குறைந்தே காணப்படுங்க. இந்த மனநிலை உங்கள் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில அமையலாம். உங்ககிட்ட தனிமை உணர்வு இன்னைக்கு காணப்படும். அது மட்டும் இல்லாம எடுக்கும் முடிவுகளும் உங்களுக்கு எதிரா அமைய வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. பல்வலிக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குங்க. உங்க துணைக்கிட்ட அற்ப விஷயங்கள்ல குறை காண்பீங்க. நல்லுறவை ஏற்படுத்தணும் அப்படின்னா சகஜமான அணுகுமுறை இன்னைக்கு கண்டிப்பா தேவை. உங்களுடைய நிதி நிலைமை இன்னைக்கு திருப்திகரமான முறையில இருக்காது. உங்க பணத்தை சமாளிப்பதை கடினமா உணர்வீங்க. உங்க பணிகள்ல தாமதங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இதனால திட்டமிட்டு முறையா செயல்படுவதன் மூலமா உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல செஞ்சு முடிக்கலாம்.
கன்னிராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க பதட்டத்தோட குழப்பமான மனநிலையில இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படாம அமைதியை பராமரித்தீங்க அப்படின்னா நற்பலன்களையும் பெறலாம். தெய்வீக இசை கேட்பது இன்னைக்கு உங்களுக்கு மன ஆறுதலை பெற்றுத்தரும். பணியில பதட்டமான சூழ்நிலை காணப்படுங்க. உங்க சக பணியாளர்களிடம் நல்லுறவையும் பராமரிக்க முடியாது. நிதி நிலைமை இருப்பறியா இருக்கும். பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால உங்களுடைய நிதிநிலையை கண்காணிக்க வேண்டியதும் அவசியம். குறைவான புரிந்துணர்வு காரணமா உங்க துணைக்கிட்ட வாக்குவாதங்கள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு. அது மட்டும் இல்லாம தோல் வவ்வாமை போன்ற பிரச்சனைகளாலையும் நீங்க பாதிக்கப்படுவீங்க. இனிப்பு மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்கணும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்பான நாளாகவே அமையுங்க. உங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு நிறைந்து காணப்படும். எதிர்கால நலன் கருதி இன்னைக்கு நீங்க முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் இன்னைக்கு சீரான முறையில இருக்கும். ஆரோக்கியத்தை பராமரிக்கும் அளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட ஆற்றலும் உறுதியும் காணப்படுங்க. பணவரவு இன்னைக்கு மகிழ்ச்சிகரமான முறையில இருக்கும். எதிர்கால பாதுகாப்பு கருதி பணம் சேமிக்கும் வாய்ப்பும் இன்னைக்கு உங்ககிட்ட காணப்படும். உங்களுடைய இனிமையான தொடர்பு காரணமா உங்க துணையுடனான உறவுடன் நல்ல புரிந்துணர்வும் காணப்படுங்க. அது மட்டும் இல்லாம பணியிடத்துல சுமூகமான சூழ்நிலை காணப்படக்கூடிய நாளா அமையும். இது மட்டும் இல்லாம முன்னேற்றகரமான பலன்களும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையிலேயே அமையும். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க நம்பிக்கை உணர்வோட காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய முயற்சிக்கான பலனையும் பெறுவீங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நாள் உங்களுக்கு உகந்த நாளா அமையும். இன்னைக்கு பணவரவு மகிழ்ச்சிகரமான முறையில இருக்குங்க. தேவைப்படும் அளவுக்கு பணவரவும் காணப்படும். இன்னைக்கு உங்களுக்கு திருப்திகரமான முறையில பணவரவும் இருக்குங்க. உங்ககிட்ட காணப்படும் ஆற்றல் காரணமா இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில இருக்கும். உங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் காரணமா இன்னைக்கு நீங்க உற்சாகத்துடன் செயல்படுவீங்க. இந்த நிகழ்ச்சிகள் மூலமா உங்க துணையுடன் நல்லுறவையும் பராமரிப்பீங்க. தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையுங்க. எதிர்பாராத நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு காணப்படும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அளிக்கக்கூடிய வகையிலேயே அமையும். அது மட்டும் இல்லாம விருந்தினர்களுடைய வருகை இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில அமையலாம். இன்னைக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். உங்களுடைய உறுதி காரணமா நல்ல ஆரோக்கியத்தையும் பராமரிப்பீங்க. நிதி நிலையில பயன்பெறக்கூடிய அதிர்ஷ்டம் காணப்படக்கூடிய நாளா அமையும். அதிக அளவுல பணத்தையும் நீங்க சேமிப்பீங்க. உங்களுடைய பாராட்டு வார்த்தைகள் உங்க துணையை திருப்தியடையையும் செய்யுங்க. நீங்க இருவருமே மறக்க முடியாத தருணங்களை இன்னைக்கு பகிர்ந்தும் கொள்வீங்க. பணியிட சூழல் இன்னைக்கு உங்களுக்கு இனிமையான முறையில இருக்குங்க. உற்சாகமான வாய்ப்புகளும் காணப்படும். பணியை பொறுத்தவரை இந்த நாள் சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க அதிக வருத்தத்தோட காணப்படுவீங்க. உணர்ச்சி வசப்படாம உங்களை நீங்க அமைதியா வைத்திருக்கிறது நல்லது. இனிமையான இசை கேட்பதன் மூலமா மன ஆறுதலையும் பெறலாம். உங்களுடைய குழப்பமான உணர்வுகளை உங்க துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. உறவுட நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்க்கிறது நல்லதுங்க. பதட்டம் காரணமா தோல்வலி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்பிருக்கு. இதனால இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடிய நாளாகவும் அமையும். பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமா இன்னைக்கு நீங்க மன ஆறுதலையும் பெறலாம். குடும்பத்துக்காக அதிகம் செலவழிக்கவும் நேருங்க. அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமா நிதி நிலைமைய சாதுரியமா கையாள்வதை இன்னைக்கு நீங்க கடினமா உணர்வீங்க. உங்களுடைய குழப்பமான உணர்வுகளை உங்க துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கணும் அப்படின்னா இதனை தவிர்க்கிறது நல்லதுங்க. கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இன்னைக்கு நிறைவேறாத நாளா அமையும். கவனமா இல்லனா உறுதியுடன் உங்களுடைய திட்டங்களை இன்னைக்கு நீங்க மேற்கொள்ளணும். தெய்வீக பாடல்கள் மற்றும் ஸ்லோகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மன ஆறுதலை பெற்றுத்தரும். பணவரவு இன்னைக்கு குறைந்தே காணப்படுங்க. தேவையற்ற செலவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடிய வகையில அமையலாம்.
உங்களுடைய உணர்வுகளை உங்க துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. மீன ராசி நண்பர்களே, இன்னைக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான நாளா அமையுங்க. விட்டு கொடுப்பதன் மூலமா இன்னைக்கு நீங்க பல்வேறு வகையான நன்மைகளையும் பெறலாம். இன்னைக்கு பணியிடத்துல முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்குங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையிலையும் அமையும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய துணை இடத்துல இன்னைக்கு நீங்க அன்பையும் வெளிப்படுத்துவீங்க. இதன் மூலமா உங்க இருவரிடையே நல்லுறவும் காணப்படுங்க. இன்னைக்கு நீங்க அதிக ஆற்றலுடன் காணப்படுவீங்க. உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்பவே சிறப்பான முறையில இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களை பத்தி பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.